ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு எக்ஸ்பேரன்றதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உலட்டையிலாக இருந்தது மார்னிங் மார்க்கெட் என்னாவோ கேப் அப்பில் இருந்தாலும் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறமா நெகட்டிவாகவும் ஃபால் ஆனது அண்ட் அதுக்கப்புறமா பாசிட்டிவாகவும் ரைஸ் ஆகி அண்ட் ஃபைனலாக ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் டூ பர்சன்ட் பாசிட்டிவில் ஃபோர்டின் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபோரில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பாக்கிறப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீல் பஜாஜ் ஃபின்சவ் பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஹிண்டால்கோ அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஹீரோ மோட்டோகாப் ஐச்சா மோட்டார்ஸ் பஜாஜ் ஆட்டோ எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட்ஸ் டிகிரீஸ் ஆகி பாயிண்ட் நாட் டூ பர்சன்ட் நெகட்டிவில் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபோர்டீனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இண்டஸ் இண்ட் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயு பேங்க் பிஎன்பி எஸ்பிஐ பேங்க் ஆர்பிஎல் பேங்க் அண்ட் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபர் லிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிக்ராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஃபெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம் யூஎஸ் ஃபெட் வந்து இந்த ரிவ்யூ மீட்டிங்லேயும் அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட் நியர் டு ஜீரோவில் தான் மெயின்டெயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்கனாமியோட ரிவைவலுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகுன்னு சொல்கிறாங்க அண்ட் அது வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நியர் டு ஜீரோவில் தான் மெயின்டெயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸான நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கும் பாசிட்டிவான அப்டேட்டாகவே இருக்கும் ஓகே அடுத்து மெட்டல் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் ஆக்சுவலாக சைனா ரிலேட்டடாக இருக்கிற இந்த அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் சைனா வந்து மெட்டல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதாவது அவங்களோட கண்ட்ரிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இது வரைக்கும் ரிபேட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ரிபேட்டை மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து கேன்சல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன புரியணும்னா அவங்க கண்ட்ரிலிருந்து மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் சைனா வந்து சில மெட்டல்ஸோட இம்போர்ட்ஸுக்கு டாரிஃப் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியணும்னா இம்போர்ட்டை வந்து அவங்க நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இப்படி அவங்களோட கண்ட்ரிலிருந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி இம்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுனால மெட்டல்ஸோட டிமாண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது வந்து மெட்டல்ஸோட ப்ரைஸஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் ஆக்சுவலாக முன்னாடிலாம் சைனா வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு அவங்களோட சீப் மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் ஆகிற மெட்டல்ஸோட ப்ரைஸஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாம இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவங்க எக்ஸ்போர்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அண்ட் அடிக்ஷனலாக அவங்களோட ஷார்ட்டேஜுக்காக இம்போர்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுனால நம்மளோட மெட்டல் ப்ரைஸஸையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் ஸோ இதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸான டாடா ஸ்டீல் சேல் அண்ட் அதே போல் ஜேஎஸ்டபிள்யூட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக ரைஸ் இருந்தது ஓகே அடுத்து ஹிந்துஸ்தான் யூனியில் இவரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம் இந்த குவார்டரில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி த்ரீ குரோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது போன வருஷம் இதே குவார்ட்டரில் நைன் தௌசண்ட் டூ லெவன் க்ரோர்ஸாக இருந்திருக்கு ஸோ ஈரோன் இயர் கம்பேரிசன்ல ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோஆாயிருக்கு அண்ட் அதே போல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஈரோன் இயர் கம்பேரிசனில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு அண்ட் அதே போல் மார்ஜின் பார்த்திங்கன்னா ஈரோன் இயர் கம்பேரிசனில் ஒன் செவன்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் விட ஓரளவுக்கு பெட்டராகவே வந்திருக்கு அண்ட் கம்பெனி வந்து செவன்டீன் ருபீஸ் பர் ஈக்யூட்டி ஷேர்னு டிவிடண்ட் அனவுஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதே இந்த ரிசல்ட்ஸை பத்தி பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட ஓவரால் ப்ராடக்ட்ஸோட வால்யூம் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே அவங்களோட ஓவரால் பிசினஸ்ல எயிட்டி பண்ற ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே டபுள் சொல்லிருக்காங்க ஆனால் கம்பெனிக்கு வந்து இந்த கோவிடோட செகண்ட் வேவ் சுச்சுவேஷன்ன்றது ஒரு சீரியஸ் கன்சர்னாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து மணி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மான்சூன் ரிலேட்டடாக சில ஸ்டாக்ஸுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் இந்த வருஷம் நார்மல் மான்சூன் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அப்படி நார்மல் மான்சூன் இருந்ததுன்னா அது ரூரல் இந்தியாவை பூஸ்ட் பண்ண வைக்கும் அண்ட் அதே போல் ஓவரால் இந்தியாவோட ஜிடிபியும் வந்து பூஸ்ட் பண்ண வைக்கும் அண்ட் அதுலேயும் முக்கியமாக வந்து நல்ல மான்சூன் இருந்ததுன்னா அது வந்து டிராக்டர்ஸ் டூ வீலர்ஸ் ஆட்டோ ரூரல் பினான்சிங் ஆக்ரோ கெமிக்கல் அண்ட் அதே போல் சில எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கும் இது பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க பேஸ் பண்ணி மணி கண்ட்ரோல் வந்து இந்த பன்னெண்டு ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் சில மீடியா ரிப்போர்ட்ஸில் ரிலையன்ஸோட ஓ டிசி சவுதி அரபு கோ டுவெண்டி பர்சன்ட் ஸ்டேக்கை பை பண்ணுறதுக்கு டாக்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்துருந்தது இந்த டீலை கன்சிடர் பண்ணி ஜெஃப்ரிஸ் வந்து ரிலையன்ஸில் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதனால் ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸும் இன்றைக்கி நல்லாவே ரேஸ் இருந்தது ஓகே அடுத்து பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஏரோன் இயர் கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோஆாக இருக்குது அண்ட் அதுவே ப்ராஃபிட் வந்து ஈரோன் இயர் கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் க்ரோ இருக்குது ஆனால் கார்டர் அண்ட் கவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஈரோன் இர் கம்பேரிசனில் பேசிஸ் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகி செவன்டீன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பஜாஜ் ஆட்டோவோட சர் ப்ளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து போன வருஷம் க்யூ ஃபோரில் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி டூ குரோர்ஸாக இருந்திருக்கு ஸோ அது இந்த குவார்ட்டர் படி பார்க்குறப்போ செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட் நைன் குரோர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டிவிடெண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பர் ஈக்குவிட்டி ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ரிலேட்டடாகவும் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற சேர்மன் அண்ட் நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரான ராகுல் பஜாஜ் வந்து அவரோட வயசு காரணமாக ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ரிசிக்னேஷன் வந்து நாளைக்கு அதாவது ஏப்ரல் தேர்ட்டியு பிஸ்னஸ் அவர்ஸ் க்ளோஸ் ஆனதுலருந்து எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட பொசிஷன்ல நீரஜ் பஜாஜ்ற இப்போ இருக்கிற நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஏஎம்சியோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம் இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஈரோன் இயர் கம்பேரிசனில் மோர் தேன் த டபுளாக இருக்குது அதாவது போன வருஷம் கியூ ஃபோரில் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர்ஸ்னு போஸ்ட் பண்ண ரெவன்யூ இந்த வருஷம் கியூ ஃபோரில் டூ எயிட்டி நைன் க்ரோர்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக போன வருஷம் கியூ ஃபோரில் நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது டுவெண்ட்டி செவன் குரோர்ஸ்ன்னு நெட் லாஸ் போன வருஷம் கியூ ஃபோரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் கியூ ஃபோரில் ப்ராஃபிட்டாக ஒன் தேர்ட்டி த்ரீ க்ரோர்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக கம்பெனியோட சிஇஓவான இம்தியாசூர் ரஹ்மான் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருனா இந்த வருஷம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சேலஞ்சிங்கான இயராகவே இருந்தது அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து மிகப்பெரிய ஓலிட்டலிட்டியில இருந்தாலும் நாங்கள் வந்து அசடென்ட் மேனேஜ்மெண்ட்டில் க்ரோத்தை கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இதே போல் ஃபியூச்சர்லயும் பிஸ்னஸில் க்ரோத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஓவரால் எக்கனாமி ரெக்கவரிக்கு வந்து வேக்சினேஷன் ட்ரைவ் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்குது அண்ட் கம்பெனியோட போர்டு வந்து செவன்டீன் ருபீஸ் பர் ஈக்யூட்டி ஷேர்னு டிவிடெண்ட்டை கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஐநாக்ஸ் லேசரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம் மல்டிப்ளெக்ஸ் செயின் ஆப்ரேட்டரான ஐநாக்ஸ் லேசர் வந்து இந்த குவார்டர்லையும் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த குவார்ட்டரில் நைன்டி த்ரீ குரோர்ஸுக்கு நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் எயிட்டி டூ குரோர்ஸ் வந்து நெட் லாஸாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுவே ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஒன் இயர் கம்பேரிசன்ல செவென்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு அதாவது போன வருஷம் க்யூ ஃபோரில் அவங்களோட ரெவன்யூ வந்து த்ரீ செவன்ட்டி ஒன் க்ரோர்ஸ்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் க்யூ ஃபோரில் அது நைன்டி க்ரோர்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது போல் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் மல்டிப்ளெக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பேக்ட் இருக்குது அண்ட் ஆக்சுவலாக இந்த க்யூ ஃபோரில் இந்த இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்த நேரத்தில் மறுபடியும் இந்த கோவிட் செகண்ட் வேவ் வந்ததுனால வந்த கொஞ்சம் ரெக்கவரியும் வந்து காணல் நீராக மாறிடுச்சு ஓகே அடுத்து எஸ்எஸ்டபிள்யூஎல்லோடய அப்டேட்டை பார்க்கலாம் அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு வந்து யூரோப் அண்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸுக்கு ஆர்டர்ஸ் வந்துருக்கதாக சொல்லியிருக்காங்க அதாவது யூஎஸ்ஸோட மொபைல் ஹோம் அண்ட் அதே போல் ட்ரக் ட்ரெய்லர் மார்க்கெட்டான கேரவான் ட்ரெய்லர் மார்க்கெட்டில் இருந்து ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் வீல் ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் கம்பெனி வந்து இந்த ஆர்டர்ஸை எர்லி ஜூலையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் பிஸ்னஸஸ் எல்லாமே ரேப்பிடாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறதுனால இதே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கெப்பாசிட்டியில் கமிங் மந்த்லியும் வந்து ஆர்டர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்னால ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸோட ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது ஓகே அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஏஸோட டேட்டா பார்க்கலாம் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் நைன் குரோர்ஸுக்கு நெட் பயிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி டூ க்ரோர்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செல்ஸ் பார்க்கலாம் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டியில் பார்க்குறேன் அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமீடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டியில் பார்க்குறேன் அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் பார்க்குறேன் ஓகே அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செஞ்சு பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைட்டில் இமிடியேட்டாக அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைட்டில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்